I'm Sudha Lovas from Mia Fitness. Now, I'm going to beginners kind of workouts for the gym. I joined the first time a workout. I'm going to do it. So, this is called as doublers workout. Chiringla, when I'm a gym routine for the body. Okay, first month in a month, the workout for the community or a preparation for the body that is called as warm up. So, my warm up goes to just go difference. Warm up under the one, the muscle, you joint, your workout to prepare for the for example, joint now, your rotation movements. Neck for the rotation movements, cardiac, neck cleaning up and down, side to side, matto panikino. So, shoulder for the rotation, rotations panna, wrist rotations panikla, other couple of leg split panikita, alternate touch panikla. Okay, either 1 or 1.5. In the speed level, the slower you walk. So, in the walking, first month, your heart rate gradually increase. That's the first thing. If you fast, your heart rate suddenly rush. Your blood pressure will peak. So, that's why start with the slow speed and gradually your speed increase. Now, first, 30 seconds warm up. So, your speed will gradually increase. So, slow walking length. Fast walking. So in the fast walking, this is 30 seconds. Speed increase. So 5.5 is the speed. So over the treadmill, the speed and the range are different. So the treadmill, you use the treadmill every path, you can increase the speed. So, now we have a double workout. Double workout is one workout, different variations. So, all body workouts are the So, we are direct running to go. The six speed we are running. Now 5 minutes running, doublers workout, 1 minute rest. This is all the same.
இந்த 1 மினிட் ரெஸ்ட்ல நீங்க ஹைட்ரேட் யுவர்செல்ஃப் நானோ இப்போ நம்ம செகண்ட் செட் ஆஃப் டம்பல்ஸ் பண்ணப் போறோம் வித் weights சரிங்களா நான் 4 kgs வச்சிருக்கேன் உங்களால எவ்வளவு லிஃப்ட் பண்ணிக்க முடியுமோ அவ்வளவு kgs நீங்க எடுத்துக்கோங்க சோ ஸ்குவாட் பண்ணும்போது எப்பமே உங்க knees வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஹைப்பர் எக்ஸ்டெண்ட் ஆகாம பார்த்துக்கணும் அதே போல உங்க ஸ்பைன் வந்து ஆர்ச் ஆகாம பார்த்துக்கணும் ஸ்பைன் ஸ்ட்ரெயிட் அண்ட் ஸ்குவாட் செகண்ட் செட் ஆஃப் டெப்லஸ் வந்து வைடர் ஸ்பாட் ஸோ வைடர் ஸ்பாட் உங்கள் டோஸ் நல்லா அவுட்டரில் வச்சுக்கோங்க உங்கள் லெக்ஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வைடர் ஸ்பாட் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணால் உங்கள் இன்னர் தாய்ஸ்க்கு ஸ்டார்ட் ஓகே இதுவும் 15 பிரேக்ஸ் உங்கள் ஃபிங்கர்ஸை பாயிண்டாக வச்சு ஃப்ளோரை டச் பண்ணுங்க knees not hyper extend appo inward lock pannadinga so little or 10 degrees bend panniye vechittu squat pannunga appo thoda knee strain aagama irukku ipo double squat mudichachu nama again 5 minutes treadmill fast running panna porom come நான் 2 செட்ஸ் ஆஃப் டப்ளப்ஸ் ஒர்க் அவுட் முடிச்சுட்டேன் உங்களுக்கு ஸ்டாமினா இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ரிப்பீட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி வார்ம் அப் பண்ணி ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணமோ அதே போல் ஒர்க் அவுட்ஸ் முடிக்கும் போதும் நம்ம கூல் டவுன் பண்ணணும் எப்படின்னா ஸ்ட்ரெச்சர்ஸில் நீங்கள் கூல் டவுன் பண்ணணும் ஈச் மசில்க்கு ஸ்ட்ரெச் இருக்குது ஃபர்ஸ்ட் நீங்கள் ரோயிங் மிஷின் ரோயிங் பண்ணதுனால ஆர்ம்ஸ் வந்து ஸ்ட்ரெச் பண்ணணும் தட் இஸ் பைசப் ஸ்ட்ரெச் அதே போல் உங்கள் ட்ரைசப் ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம் அதே போல் ஸ்குவாட் பண்ணனால உங்கள் தைஸ் மசில்ஸ் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணணும் காலை பெயின் பண்ணிவிட்டு புல் பேக் உங்கள் குவாட் ஸ்டிச் கிடைக்கும் போத் லெக்ஸ்க்கு ஸ்டிச் போஸ் எப்படி ஒரு 10 கவுண்ட்ஸ் டு 15 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க அப்போ தான் மசில் ஃபுல் ஸ்ட்ரெச் கிடைக்கும் ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ்க்கு உங்கள் லெக்கை கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வச்சு நீஸை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு லைட்டாக பெண்ட் பண்ணுங்கள் உங்கள் பேக் ஆஃப் தை வந்து ஸ்ட்ரெச் கிடைக்கும் 10 to 15 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ புதுசாக ஜிம் ஜாயின் பண்ணவங்களுக்கும் எத்தனை ஜிம் ஒர்க் அவுட் பண்ணவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் இன்னும் நிறைய புது வீடியோஸ் நான் உங்களுக்கு பார்க்குறேன் சைனிங் ஆஃப் பியூர் ஃபிட்னஸ்